ஏ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடுகுரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் எல்லா கம்பெனிலையுமே சிஇஓ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். சிஇஓனா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதாவது ஒரு கம்பெனியில் எடுத்தால் இருக்கிறதுலே டாப் ரேங்க் வந்து அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து அந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா எப்பயாச்சும் ஒரு சில டைம் மட்டும் தான் பார்க்க முடியும். ஈவன் அக்கேஷனலி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்லாம் அவங்க வருவாங்க, அந்த ஃபங்க்ஷனில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவாங்க, அதோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை பற்றி நம்மளுக்கு ஒரு சில புரிதல் இருக்கும். யாருப்பா இவர், எப்பயாச்சும் தான் பார்க்க முடியுது, இவர் தான் நம்மளுக்கு சேலரி போடுறது, இவர் தான் நம்மளுக்கு வந்து அடுத்து என்ன அப்ரைசலில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகி கொடுக்கணும்னு சொல்கிறது எல்லாமே இவர் தான் சொல்லி நம்ம மைண்டில் ஓட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாது இவர் எப்பயாச்சும் ஒரு தடவை பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிட்டு மற்ற நிமிஷம் எல்லாமே ஒரு ரூமில் ஒரு லேப்டாப்பில் யாட்டாச்சும் பேசியிருப்பாங்க, இல்லை ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதாவது சிஇஓக்கு என்னென்ன பொறுப்புலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு அதை பற்றி தெரியாத விஷயங்கள் இருக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஆகிறதுக்கான ஈஸியான வேவும் இருக்குது. அது மட்டும் இல்லாத அவங்க என்னென்ன பண்ணுவாங்க ஒரு கம்பெனிலன்னு சொல்கிறேன், என்னென்ன ரோலையும் சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் சிஇஓனா யார், சிஇஓவுக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அது மட்டும் இல்லாத இந்த வீடியோட எண்டில் வந்து நீங்களும் ஈஸியாக சிஇஓ ஆகலாம் போடுற எல்லா இன்ஃபர்மேஷன் நான் தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சிஇஓனா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து அடுத்த வருஷத்துக்கு சக்ஸஸ் ஆக போதா இல்லை ஃபெயிலியர் ஆக போதா அப்படின்னு சொல்கிறத டிசைட் பண்ணுறதே அந்த கம்பெனியோட சிஇஓ தான். அடுத்த வருஷம் வந்து நம்ம இந்த கம்பெனியில் வேலையில் இருப்போமா இல்லை நம்மளை வேலையை விட்டு தூக்குவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லா டிசிஷனுமே அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மேலே தான் இருக்குது. இந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செட்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது அடுத்த இயருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது April 2022 அண்ட் March 2023 வரைக்கும் நம்மளோட பிளான் என்னென்ன இருக்குது, அந்த பிளான் மூலியமாக நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க போகிறோம், அந்த கம்பெனி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜியும் செட் பண்ணுறது தான் இந்த சிஇஓட ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செட்டிங் அப் லீடர்ஷிப் டீம். அதாவது சிஇஓ ஒரு ஆளால் எல்லா விஷயத்தையும் பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்டால் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் வந்து ஒரு டீம் செட் பண்ணுவார். அவர் கீழே சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க செட் பண்ணுவாங்க, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்களை செட் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லை சிஹெச்ஆர்ஓ சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லி ஒருத்தவங்களை செட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே எதுக்கு செட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எம்எஸ் டோனி கேப்டனாக இருக்க மாதிரிச்சா அவர் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் செட் பண்ணாதான் அந்த டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலும் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் டாப்பில் இருக்கிறவங்க. ஸோ இவங்கள வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அது மட்டும் இல்லாத ஒரு லீடர்ஷிப் டீமை செட் பண்ணுறதும் ஒரு சிஇஓட முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்கிங் கேபிட்டல் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறானேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து எவ்வளோ ஃபண்டு ரைஸ் பண்ணோம், அது மட்டும் இல்லாத அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் டெபிட் இருந்துச்சுன்னா அந்த டெபிட்டை பே பண்ணிவிட்டு அந்த டெபிட்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறதும் அந்த சிஇஓட வேலை. அதாவது இன்னும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு குடும்பத்துலேயும் ஒரு குடும்ப தலைவர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, மேபி அப்பாவாக இருக்கலாம், தலைவினா அம்மாவாக இருக்கலாம். ஸோ அவங்களோட ரோல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாதத்துக்கு இல்லை அந்த ஒரு வருஷத்துக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து சம்பாதிக்க போகிறாங்க, அந்த அமௌண்ட்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், சப்போஸ் இன்கேஸ் தேவைன்னா போயிட்டு நம்ம எங்கேயாச்சும் லோன் எடுப்போமா, அதே மாதிரி கொஞ்சம் ஆர்கனைசேஷன் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கச்சா இல்லை கம்பெனி வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கமாச்சா, அந்த சிஇஓட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னாச்சும் கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை வந்து எவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ண முடியுமோ க்ளோஸ் பண்ணிவிட்டு, இன்கேஸ் ஃபண்டு தேவைப்படுது, அதாவது நெக்ஸ்ட் இயர்க்கான ஸ்ட்ராட்டஜி நான் ரெடி பண்ணிட்டேன் பட் ஆனால் எனக்கு ஃபண்டு இல்லை அப்படின்னு சொல்லமாச்சு, ஸ்டேக் ஹோல்டர்ஸை போயிட்டு நீங்கள் இவ்வளோ ஃபண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணி அந்த ஃபண்டு மூலியமாக நம்ம கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செட்டிங் அப் விஷன். விஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை ஒரு எம்ப்ளாயாக வேலை செய்ய வச்சா அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இருக்கிற கேஆர் என்ன கொடுத்துருக்காங்க, அது முக்கியமான கோல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அது மூலியமாக நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாத அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா கம்பெனிக்கே ஒரு விஷன் செட் பண்ணுவார். அதாவது அடுத்த இயருக்கு நம்மளோட விஷன் இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியா கிரிக்கெட் டீமோட அடுத்த இலக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2020 வேர்ல்டு கப் ஆட போகிறோம், அந்த 2020 வேர்ல்டு கப்பில் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இந்தியாவோட கிரிக்கெட் டீமோட விஷனாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு கம்பெனிக்கும் இருக்கிற விஷனை இந்த சிஇஓ தான் செட் பண்ணுவார்.
ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் டு ஆல் எம்ப்ளாயீஸ். அதாவது எல்லா வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன், அப்பப்போ கம்பெனியில் என்ன நடக்குதோ அந்த கம்யூனிகேஷன் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக போய் சேரணும்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் இந்த சிஓ. சிஓட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, இந்த சிஓ வந்து எவ்வளோ சேலரி சம்பாதிப்பாங்க அதை தெரிஞ்சுக்க வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, சிஓட சேலரி வந்து நார்மலாகவே க்ரோஸில் தான் இருக்குங்க. நம்ம நினைக்கிற மாதிரி லேக்ஸில் இருக்காது, க்ரோஸில் இருக்கும். அண்ட் க்ரோஸில் வந்து மினிமம் 25 crores ஹண்ட்ரட் க்ரோஸ் 150 crores வாங்குறவங்க வரைக்கும் ஆள் இருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு கம்பெனியை பொறுத்து, மேபி சின்ன கம்பெனிக்கு நீங்கள் சிஇஓவாக போனீங்க, இல்லை நீங்கள் தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்களோட சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே ஒரு பெரிய கம்பெனி இல்லை மிட் சைஸ் கம்பெனிக்கு நீங்கள் சிஇஓவாக போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உங்களோட டோட்டல் சேலரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன் க்ரோஸில் தாங்க இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இருக்க மிகப்பெரிய டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிஇஓ வந்து ஒரு சில ஆளுங்களால் மட்டும்தான் ஆக முடியுமா, ஏன் என்னாலலாம் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சில ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். அந்த ஸ்கில் என்னென்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில். அதாவது ஒருத்தவங்கள்ட்ட பேச மச்ச ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாத நெகோசியேஷனில் தான் நீங்கள் அடிக்கடி உட்கார்ற மாதிரி இருக்கும். அந்த நெகோசியேஷன் ஸ்கில்லும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல சிஇஓஆர்லாம். ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் நெகோசியேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சிஇஓவில் நீங்கள் உட்காரமாச்சா உங்களுக்கு பேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கணும். அதாவது நான் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிஇஓ ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி சொன்னேன், உங்களுக்கு வந்து விஷனை பற்றி சொன்னேன். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் விஷன் இருக்கணும். அதாவது ஒரு சிஇஓக்கு வந்து ஒரு கிளியர் விஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு ஒரு விஷன் இருக்கும். அந்த விஷனுக்கான ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டாக நீங்கள் மேக் பண்ண ஆரம்பிக்கணும். நான் எதுக்கு வந்து திருப்பி திருப்பி எம்எஸ் டோனியை சொல்கிறேன்னா, எம்எஸ் டோனி ஆறு இடம் பார்த்தீங்கன்னா 6 இல்லை 7 தான் ஆடுவார். ஆனால் அவரோட ஸ்ட்ராட்டஜி அவரோட விஷன் வந்து கிளியராக இருக்கும். ஒரு சில மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனால் டோனி ஒரு ஆளாக எடுத்துகிட்டு போவார். ஸோ எதுக்கு வந்து அவரை நான் இந்த பர்டிகுலர் விஷயத்தோட கம்பேர் பண்ணுறேன்னா, ஏன்னா ஒரு விஷன் சொன்னால் ஸோ ஓகே இதுதான் நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம பண்ண போகிறோம், இதுதான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் லீடர்ஷிப் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லீடர்ஷிப்பை வந்து நான் படித்து கற்றுக்க முடியுமா, இல்லை லீடர்ஷிப்பை வந்து ஒருத்தவங்கிட்டருந்து நான் உட்காந்து அவங்க என்கிட்ட பேசுகிற மூலியமான லீடர்ஷிப்பை கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாதுங்க. லீடர்ஷிப்னு சொல்கிறது ஒரு எக்ஸிக்யூஷன் மாதிரி, அதாவது உங்களுக்கு அதில் வந்து அனுபவம் ஆக ஆக தான் அந்த லீடர்ஷிப் ரோலை வந்து ப்ராப்பராக பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா அந்த லீடர்ஷிப் ரோலில் ரொம்ப தயங்கி நிற்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த 4 முக்கியமான ஸ்கில்லை வந்து நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். உங்களுக்கு 20-25 ஆகுதுன்னா, ஒரு 35-40 இந்த ஸ்கில் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சிஇஓ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு சிஇஓ வந்து ஒரு கம்பெனியில் என்னென்ன வேலைலாம் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாத ஒரு சிஇஓவாக நீங்கள் ஆகணும்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்லெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் என்னோட இன்ஃபர்மேஷன் எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.